ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு விட்டு வந்துடுவாங்க. இதுதான் வந்துட்டு இயந்திரத்தை, இப்போ கார் கெட்டு போயிடுச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் வீணாக போச்சு, தோப்பில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் ஆயில் இன்ஜின் வீணாக போச்சு, எது வீணாக போனாலும் ஒரு மெஷினை எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரியே மனிதனையும் ஒரு இயந்திரமாக பார்ப்பார்கள். ஏன்னா தொழில் புரட்சி பெருகி, தொழில் புரட்சி உருவான நாடு இல்லையா, தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவானுச்சு, அதன் அடிப்படையில் முதலாளித்துவம் அந்த கான்செப்டை வளப்படுத்தி எடுக்கிறதுக்காக உருவானுச்சு. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அலோபதி மெடிசன் உருவானுச்சு. அப்படி உருவானதுனால என்னாச்சுன்னா, எப்படி இயந்திரத்தை உற்பத்தி செஞ்சவன் இயந்திரத்தை பார்த்தானோ அதே மாதிரி மனுஷனையும் பார்க்க ஆரம்பித்தான். ஒரு இஸ்லாமிய குடியரசு இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனை எப்படி பார்க்கும்னா, இயந்திரமா பார்க்குமா? அவன் இறைவனுடைய கலீஃபா, பிரதிநிதி என்று பார்க்கும். பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, இறைவனுடைய பிரதிநிதி அவன். அப்ப அவனுக்கு செய்கின்ற சேவை என்பது இறைவனுக்கு செய்கின்ற சேவை. அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்ட்டு பார்க்கும். அலோபதி மெடிசன் எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால், இயந்திரமாக பார்க்குது, ஒரு மெஷின் அவனையும் ஒரு மணி இயந்திரமாக பார்க்குது. இஸ்லாமிக் மெடிசன், இஸ்லாமிக் ஸ்டேட் இருந்துச்சுன்னா இஸ்லாமிக் மெடிசனை நிலைப்படுத்தும். இஸ்லாமிக் மெடிசன் எப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், உணர்ச்சிகளும் அவன் உணர்ச்சியும் இரத்தமும் சதையும் செய்யப்பட்ட இறைவனுடைய பிரதிநிதி. அவன் உள்ளே இவை அத்துணைவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ரூஹு, ஆன்மா என்று சொல்லக்கூடிய இறைவனால் ஊதப்பட்டது என்ற அடிப்படையில் பார்க்கும். அப்போ எப்படி பார்ப்பாங்கன்னா, உள்ளமும் உடலும் ஒரு சேர் அமைய பெற்ற ஒரு மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில், உயிரோட்டமுள்ள ஒரு மனிதன் என்கின்ற அடிப்படையில் பார்க்கும். அப்போ பார்த்துட்டு எப்படி வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஒரு சேர வைத்தியம் பார்த்தா மாத்திரம்தான் நோய் குணமாகும். இங்கே எப்படி வைத்தியம் பார்ப்பாங்கன்னா, உடலுக்கு மாத்திரமான வைத்தியம், உள்ளங்கிற கான்செப்டுக்கு அலோபதி மெடிசனோ முதலாளித்துவமோ வரவே வராது. உள்ளம், ஆன்மா, ரூஹு இதெல்லாம் எங்களுக்கு புரியாது பாவா, அதெல்லாம் தூக்கி வச்சுருங்க. ஏன்னா இறை மறுப்பில் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கல்வி முறை, மருத்துவ முறைகள். இஸ்லாமிக் மெடிசன் என்பது உள்ளத்தையும் உடலையும் ஒரு சேர பார்க்கும். பார்த்ததனுடைய எப்படி வைத்தியம் பார்த்துருக்குறாங்க, பாக்தாதில் உருவாக்கப்பட்ட, அப்பாசிய கலிஃபேட்டில், இன்னும் ஸ்பெயினில் கார்டோவாவில் உருவாக்கப்பட்ட, கெய்ரோவில் உருவாக்கப்பட்ட பீமாரிஸ்தான் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் வருகின்ற போது, முதலிலே எந்த நோயாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை, கவலைகளை வெளியேற்றுவார்கள். அதற்கு வஹி அடிப்படையில் அல்லாஹ்வும் அல்குரானும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு எப்படி அவனை முதல்ல ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லி, உள்ளத்திற்கு தீர்வளித்து உடலுக்கு மருத்துவம், மருந்து கொடுத்து அவனை குணப்படுத்தி அனுப்பக்கூடிய மருத்துவ முறை தான் இஸ்லாமிக் மெடிசன். எந்த அளவுக்கு அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாளடைவில் பாக்தாதில் உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவ ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அன்றைக்கு அந்த மருத்துவமனைகளை நடத்துவதற்கு சமுதாயத்தில் வசதி படைத்தவர்கள் எல்லோரையும் அழைத்தார்கள். அழைத்து ஹசரத் உமர் அலி அல்லாஹு அன்ஹு எப்படி அவர்கள் கற்றுத்தந்தார்களோ, வக்ஃப் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய செல்வங்களை இது போன்ற கல்வி நிறுவனத்தையும் மருத்துவமனைகளையும் நடத்துவதற்கு அர்ப்பணம் செய்தார்கள். ஹசரத் உமர் அலி அல்லாஹுன்னு தான் அதை தொடங்கி வச்சது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹைபர் யுத்தத்தில் கிடைச்ச சொத்துக்களை, நிலங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த சொத்தை விற்க முடியாத அளவுக்கு அதை மாற்றி, யாரும் வித்திர முடியாத அளவுக்கு அதை மாற்றி, சட்டப்படியாக அதை மாற்றி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை அறப்பணிகளுக்கு செலவு செய்வது என்று வழிகாட்டினார்கள். இப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து வக்ஃபு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இன்றைக்கி வக்ஃபு சொத்தினுடைய நிலைமையெல்லாம் எப்படி மாறி போயிருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் நம்ம பார்ப்போம். ஆக மருத்துவமனையை நடத்துவதற்கு முஸ்லீம்கள் கையாண்டது சமுதாயத்திலே புரவலர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய, அவர்களுக்கு இஸ்லாமிய தீனை எடுத்து சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதுக்கு கொடை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 10 ஏக்கருக்கு 10 தோப்பு இருக்குன்னு 5 தோப்பு எழுதி வைங்க, எழுதி வைத்தார்கள். அதே மாதிரி சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, இன்னும் நகை நட்டு இருக்குதுன்னா இதுக்கு எழுதி வைங்க. மனித சமூகத்திலே நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதற்காக செய்வது சதக்கத்துல் ஜாரியா, நிலையான அறம் என்கின்ற அடிப்படையில் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களுடைய வருவாயை வைத்து
மருத்துவமனையை நடத்தினார்கள், முற்றிலும் இலவசம். இதில் மன்னர் வீட்டில் உடல்நலக்கேடு ஏற்பட்டாலும் சரி, அதாவது இளவரசர்களுக்கு, இன்னும் அரசர்களுக்கு யாருக்கு மருத்துவம் தேவைப்பட்டாலும், அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் அதே மருத்துவமனை தான். சாதாரண படை வீரனாக இருந்தாலும் சரி அதே மருத்துவமனை தான். உயர்தரமான மருத்துவம் ஒரு சேர எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு வரலாறு முஸ்லீம்களுடைய வரலாறாக இருக்கிறது. இஸ்லாமிய நிலப்பரப்பிலே இஸ்லாமிக் மெடிசன் என்கின்ற இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்கள், இந்த கான்செப்டை ஏறக்குறைய 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் வளர்த்தெடுத்து அதிலே ஆய்வுகள் மேற்கொண்டு உலகத்தினுடைய இஸ்லாமிய நிலப்பரப்பு, அதல்லாமல் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அதை அறிமுகம் செய்து வைத்தார்கள். இதில் முக்கியமாக வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமிய குடியரசிலும் கேலிஃபட்லேயும் இஸ்லாமிய கிலாஃபத்துலேயும் அமையப்பட்டிருந்த மருத்துவமனைகள், அதே போல் இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஆட்சி நடைபெற்ற காலத்தில் நிலை பெற்றிருந்த மருத்துவமனைகள், இவை எல்லாமே அரசனுடைய பராமரிப்பிலும் அவுகாஃப் வக்ஃபு சொத்துக்களிலிருந்தும் பராமரிக்கப்பட்டுச்சு. இந்த மருத்துவமனைகள் அமைக்கின்ற நேரத்தில் முக்கியமாக எங்கே அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல் இல்லாத மருத்துவமனையே கிடையாது. அப்படியே பள்ளிவாசல் இருந்தால், பள்ளிவாசல் கட்டுவதாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசல் கேம்பஸ்லேயே கல்வி நிறுவனமும் மருத்துவமனையும் ரெண்டுமே இருக்கும். அதுபோல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மதீனாவில் வைத்து மஸ்ஜித் நபவியை கட்டுகின்ற போது கட்டி காட்டினார்களோ, அதே போன்றே உலகத்தினுடைய எல்லா பிராந்தியங்களிலும் முஸ்லீம் சமுதாயம் அவர்கள் கல்வி நிறுவனத்தை பள்ளிவாசலை கட்டுகின்ற போது இவை இரண்டையும் இணைத்தே கட்டிய வரலாற்றை நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இன்னும் இஸ்லாமிய குடியரசில் முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழுகின்ற பகுதி இருக்குது. முஸ்லீம் அல்லாத மக்கள், ஏராளமான மக்கள் இஸ்லாமிய குடியரசிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவம் வைத்தியம் என்று வருகின்ற போது அவர்களுடைய வழிபாட்டு தலமும் மருத்துவமனை உள்ளே இருந்திருக்கக்கூடிய அமைத்திருக்கக்கூடிய காட்சியை இஸ்லாமிய வரலாற்றிலே நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி எகிப்து போன்ற காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க பாருங்கள், கிப்திகள் என்று சொல்வார்கள் அரபியில். அந்த காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் எகிப்து போன்ற பகுதிகளை இஸ்லாமிய அரசு அங்கே ஆட்சி ஏற்பட்ட போது அவர்களுக்கு வைத்தியம் பார்க்கின்ற மருத்துவமனை அமைக்கின்ற போது அந்த மருத்துவமனை கேம்பஸ் உள்ளேயே பள்ளிவாசல் இருந்தது, ஒரு சர்ச்சும் இருந்தது. அந்த அது இருந்திருக்கக்கூடிய அதையும் இஸ்லாமிய அரசு பராமரித்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஆட்சி நிலை பெற்றிருந்த போது மருத்துவமனைகளிலே, மிக முக்கியமாக மருத்துவமனையிலே எல்லா மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலத்தையும் அமைத்து மருத்துவமனை அமைத்திருக்கக்கூடிய காட்சியை முஸ்லீம்களுடைய வரலாற்றிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. கருத்து என்ன அப்படி சொல்லி சொன்னால், உன் தெய்வத்தோடு உன் கடவுளோடு நீ தொடர்பு கொண்டு உன்னுடைய கவலைகளை கொட்டி தீர்க்க வேண்டும், உன் உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தினா தான் உன் உடலில் தீர்வு காண முடியும் என்கின்ற இந்த கான்செப்ட், சித்த மருத்துவத்தினுடைய கான்செப்ட், ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய கான்செப்ட், இப்படி இவை எல்லாவற்றையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மருத்துவத்தினுடைய கான்செப்டும் அதுதான். இறைவனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நோயாளிகள் என்பவர்கள் அனுதினமும் அவர்களுடைய கவலைகளை சொல்லி அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்ற போது ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும் பாருங்க. அந்த நிம்மதியே உடலில் பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கின்றது. மதரசாக்களில் மருத்துவம் என்பது ஒரு முக்கிய கட்டாய பாடமாக இருந்துச்சு. ஏன்னா இஸ்லாம் வந்து வாழ்க்கை முறை, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அந்த வாழ்க்கை முறையில் உடல் நலத்தை பேணுவது, உணவை பேணுவது, உண்ணுகின்ற வழிமுறையிலே பேணுதல் இருக்கணும். அதே போன்று உடல் நலத்தை, உடல் என்பது அமானிதம், உள்ளம் என்பதும் அமானிதம், அந்த அமானிதங்களை பேணுவதற்குண்டான வழிமுறை என்பது இஸ்லாமிய கல்வியில் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அப்படி படிக்கின்ற போது எல்லா மதரசாக்களிலும், இந்தியாவில் இருந்த அத்துணை மதரசாக்களிலும் மருத்துவ கல்வி என்பது இயல்பாகவே இணைந்திருந்த ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா, இந்த மதரசாக்களிலே படித்து பட்டம் பெற்றவர்கள் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு பணியாற்றக்கூடிய இமாம்களாக வருகின்ற போது அந்த பள்ளிவாசல் இமாம் ஒரு மருத்துவராகவும் பணியாற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஊர்வல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது திடீர்னு நோய்வாய்ப்பட்டாங்கன்னா உடனே எடுத்தோன்னு எங்கே போவாங்கன்னா பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க. ஏன்னா பள்ளிவாசல் இமாம் என்பவர்கள் அவர்கள் இமாமத்து பணியோடு சேர்த்து மருத்துவத்தையும் கற்றிருந்த காரணத்தினால அங்கே செல்லுகின்ற போது அவர்களுக்கு முதலாவதாக உள்ளத்திற்கு வைத்தியம் பார்க்க போகணும். இறை வேதத்தை வைத்து அந்த இறை வேதத்தின் அடிப்படையிலே அவங்களுக்கு ஓதி பார்க்கக்கூடிய காட்சி இன்றைக்கி இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி இறைவனுடைய வசனத்தை வைத்து அவருடைய நோயை குணப்படுத்துகின்ற விதமாக இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த இறை வசனத்தை சொல்லி அவங்களுக்கு அதை அவங்க மேலே ஓதி ஊதும்போது அவங்களுக்கு புத்துணர்ச்சி, புது நம்பிக்கை பிறக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு என்ன வியாதின்னு கேட்டு அந்த வியாதிக்கான மருந்தையும் இலவசமாகவே வழங்கி இருக்கக்கூடிய வரலாறு முழுவதும் அந்த காட்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த காலத்துக்கு அப்புறம், அதாவது மதரசாக்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சியில் இது நடந்துச்சு. வெள்ளையர்கள் வந்து மதரசாக்களை சிதைத்ததற்கு பிறகு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், மருத்துவத்தை சொல்லித்தர இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மதரசாக்கள் தள்ளப்பட்டுச்சு. இப்போ இன்றைக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் எல்லா மதத்தவரும் மகரிபு நேரத்தில், இன்னும் ஃபஜர் நேரத்தில் வந்து அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து முடியாதவங்களை ஓதி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வரக்கூடிய இந்த தொடர்பு, இந்த காட்சி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து 1400 ஆண்டு கால பாரம்பரிய வரலாறு இருக்கிறது. மதரசாக்களுக்கு முஸ்லீம் அல்லாத மக்கள் நேற்று முந்தானால் உருவானதல்ல இது. முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து பள்ளிவாசலிலே பணியாற்றக்கூடிய ஆலிம்களிடம் ஓதி பார்த்து செல்லக்கூடிய காட்சி இருக்கிறது. இன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க அந்த உள்ளத்துக்கான வைத்தியத்தை மாத்திரம்தான் பார்க்குறாங்க, உடலுக்கான வைத்தியம் மருந்து கொடுக்கறதுக்கு தெரியலை. ஏன்னா மதரசாவில் வந்து மருத்துவக் கல்வி அகற்றப்பட்டதுனால. முஸ்லீம்களுடைய ஆட்சியில் மருந்து கொடுக்கக்கூடிய வழிமுறையும் கற்றுத்தரப்பட்டுச்சு, மருந்தும் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து செதைச்சி விட்டாங்க கல்வியை. இன்னைக்கு என்ன, இந்த வரைக்கும் எல்லா பள்ளிவாச கூட்டமாக இருந்து பார்த்துட்டு போகக்கூடிய பாருங்க, இந்த சம்பவம் என்பது பார்க்குறதோடு சேர்த்து இன்றைக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அந்த அறிவு ஆட்சிக்கு புகட்டால் விளைவாக அவர்கள் வெறுமனே ஓதி பார்த்து ஓதி பார்க்கறத அதோ நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால மதரசாக்களிலே மருத்துவ கல்வி கட்டாயம் கற்றுத்தரப்பட்டு இஸ்லாமிய மருத்துவ கல்வி, இஸ்லாமிய மருத்துவத்தை ஆய்வு செய்யக்கூடிய துறைகளாக மதரசாக்கள் திகழ்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய மருத்துவ கையாளப்பட்டது என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 21 நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில், இந்த என்பது முழுக்க முழுக்க வணிகமயமாக்கப்பட்டது தொடர்பான பிரிவுகள் அனைத்துமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் எதிரே வரக்கூடிய நோயாளியினுடைய நிலையை, அவர் நோயின் நிலையையோ அவர்களுடைய பொருளாதார நிலையையோ கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாத ஒரு மனநிலைக்கு இன்றைய முறை தள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் முதலாளித்துவ சிந்தனையினுடைய விருப்பங்கள். அது எல்லா இருந்தாலும் சரி, பணம் பார்க்குறதுக்கு என்ன வழி, எதுலேயாவது லாபம் இல்லாததை தூக்கி போடு, லாபம் கிடைச்சா மட்டும் பாரு என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. ஒரு குடியரசு இருந்தால் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையை எவ்வாறு கையாளும் என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடியரசு இல்லாத ஒரு சூழ்நிலையில், இஸ்லாமிய குடியரசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம் சமூகம் சமூகத்தின் மீது மருத்துவ என்ன கடமையாகிறது, எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, செலவு பண்றான், கட்டுப்பட மாட்டேங்கிறான் வச்சுங்க, அவன் திரிந்திருவான். ரெண்டு இடத்த போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா போதும். தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு நீ அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டீங்கன்னா சரியான ஆளாக மாறிடுவான். முதல்ல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கு பாருங்க, அந்த அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி விட்டு நீ பார்த்துட்டு வா போய் அப்படின்னு மட்டும் நீங்கள் அனுப்பி விடுங்க. இல்லை யாராவது இது போன்ற உலகத்தை, இன்றைக்கு உலக வாழ்வு, இந்த உலக வாழ்விலே மனிதர்களுடைய நிலை இது குறித்து உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் மருத்துவமனைக்கு போகணும், அரசு மருத்துவமனைக்கு போகணும். அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கே நோயாளிகளுடைய நிலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அவன் பார்த்தான்னே போதும், மாறிடுவான், பக்குவப்பட்டுருவான். அதே மாதிரி புற்றுநோய் மருத்துவமனை இருக்குது பாருங்கள், அடையாரில் அந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும். வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி இருக்குது பாருங்கள், அதுக்கு போய் பார்க்கணும். மாவட்ட அரசு மருத்துவமனைகள் இருக்குது,
அந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் நாம் சென்று போய் பார்த்து அங்கே மக்கள் படுகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் பார்க்க வேண்டும். மார்க்கம் கட்டாயமாக்கியிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள், நோயாளிகளை பார்த்து நலம் விசாரிப்பது என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் திருந்தறத்துக்கான வாய்ப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடியிருக்குது. இன்னொரு இடம் வந்துட்டு சிறைச்சாலையிலே வாடக்கூடிய சிறைவாசிகளை பார்த்து வருகின்ற போது, ஒரு எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கரடுமுரடான பயலாக இருந்தாலும் சரி, பாதை மாறிடுவான், கரெக்டான பாதைக்கு வந்துடுவான், பக்குவப்பட்டுருவான். அந்த அளவிற்கு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அரசு மருத்துவமனைகளிலும் மற்ற முறை நோயினுடைய பெருக்கம், அன்றாடம் நோயினுடைய பெருக்கம். புற்றுநோய் மருத்துவமனையிலே, அடையாறில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனையிலே டீனாக இருக்கக்கூடிய அந்த மூத்த வயதுடைய பேராசிரியர் சாந்தா, டாக்டர் சாந்தா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு, இன்னும் ஒரு பத்தாண்டுகளிலே, அடுத்து வரக்கூடிய பத்தாண்டுகளிலே ஏறக்குறைய புற்றுநோயால் 7 கோடி பேர் மரணிக்கக்கூடும் என்கின்ற செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அன்றாட எதனால் வருதுன்றே தெரியலை. கடற்கரையோர மாவட்டங்கள் இருக்குது பாருங்க, தமிழகத்தினுடைய கடற்கரையோர ஊர்களில் நிறைய புற்றுநோய் பேஷண்ட் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. அதாவது மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், பற்களிலே புற்றுநோய் என்று அந்த நோய் தான் ஒரு காலத்தில் வந்துட்டு புற்றுநோய் அப்படின்னாவே ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடியது, கேன்சரா அப்படின்னு சாதாரணமாக கேட்கக்கூடிய அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று சிறுநீரகங்கள் செயலிழந்திருக்கக்கூடிய அந்த நோயும் எதுக்குமே இன்றைக்கு மருந்து அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழல் உருவாகிருக்குது. இது எவ்வளவு பெரிய மோசமான காலம் பாருங்கள். புற்றுநோய்க்கு முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி சிறுநீரகம் முற்றிலும் சிக்கலாக இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய டயாபெட்டிஸ், சர்க்கரை நோயாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் காலம் ஃபுல்லாக என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு முதலாளித்துவ அரசுகள் தள்ளி இருக்கிறது. அப்போது இஸ்லாமிய குடியரசு இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம், நம்முடைய பாரம்பரியம் என்ன, நமக்கு எவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவத்துறையை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பதிலே தெள்ள தெளிவாக வர வேண்டும். அப்படி வருவதற்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மருத்துவம் படித்த முஸ்லீம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களும் சரி, இன்னும் நம்மளுடைய குழந்தைகளை எவ்வாறு படிக்க வைக்கணும், படிக்க வச்சு ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னால் அந்த வேலைக்கான ஆட்களை உருவாக்கணும். என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய வரலாற்றிலே நிலை பெற்றிருந்த 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் நிலை பெற்றிருந்த அது தொடர்பான ஆயிரக்கணக்கான ஆய்வு நூல்கள் இன்றளவிற்கும் இன்னும் அலமாரிகளிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆய்வு நூல்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது, 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது, 400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஆய்வு நூல்கள் அனைத்தும் அப்படியே பாதுகாப்பாக இருக்குது. 500-600 ஆண்டுகள் நிலை பெற்றிருந்த இஸ்லாமிக் மெடிசன்கிற கான்செப்ட் இருக்கு பாருங்க, அந்த கான்செப்டை இன்றைக்கு இந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் பெருகி இருக்கக்கூடிய இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு இஸ்லாமிக் மெடிசன்கிற கான்செப்டை மீண்டும் உருவாக்கி அதை உயிர்ப்பித்து, மறுபடியும் அதை உயிர்ப்பித்து இந்த மனித சமூகத்திற்கு, மனித சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, நோய்களுக்கு தீர்வு, முற்றிலுமான தீர்வு என்று அளிக்கக்கூடிய அந்த கான்செப்டை உருவாக்கி எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் அமைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இஸ்லாமிக் ஸ்டேட் இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தின் மீது இது கடமையாகிறது, பொறுப்பாகிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திலே மருத்துவம் படித்திருக்கிறாங்க பாருங்க, எந்த வகையான மருத்துவம் படிச்சிருந்தாலும் சரி, அலோபதி மெடிசன் படிச்சிருந்தாலும், இந்தியன் மெடிசன் படிச்சிருந்தாலும், எந்த மருத்துவம் படிச்சிருந்தாலும் சரி, மருத்துவத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் அதிலே முஸ்லீம்களாக இருந்தால் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்கு தெள்ள தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதை காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றிக்கிற முடியாது, கமர்ஷியலைஸ் ஆக்கிற முடியாது, தெள்ள தெளிவாக வழிகாட்டு. ஒரு முஸ்லீம் இப்படித்தான் செய்யணும், இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் என்று முறையாக வழிகாட்டப்பட்டிருக்கு. கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் தங்களுக்கான இலக்கு இலவச கல்வி, உயர்தரமான கல்வியை நோக்கி செல்லணும். மருத்துவத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதில் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவத்துறையை இஸ்லாமிக் மெடிசன் என்கின்ற அந்த கான்செப்டை உயிர்ப்பித்து எடுப்பதற்கு, மீண்டும் அதை உருவாக்கி எடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக இலவசமான மருத்துவம் மனித சமூகத்திற்கு,
இறைவனுடைய படைப்பான மனித சமூகத்திற்கு உயர்தரமான மருத்துவம், இஸ்லாமிக் மெடிசன், இலவசமான மருத்துவம் என்கின்ற இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமென்றால் இஸ்லாமிக் மெடிசன் என்கின்ற ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்கி எடுக்கணும். எப்படி உருவாக்கி எடுக்கிறது? நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்கள், உங்கள் வீட்டிலையும் என் வீட்டிலையும் இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குது பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் யார் யாரை உருவாக்கணும் தெரியுமா? நல்ல மெரிட்டில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, மெரிட்டில் முக்கியமாக மெரிட்டில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, அலோபதி மெடிசன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ரிசர்ச் வரைக்கும் நீ போகணும் அப்படிங்கிறது இலக்காக சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னா இஸ்லாமிக் மெடிசனை ரிசர்ச் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதனால் எம்பிபிஎஸில் பிஹெச்டி முடித்த, அலோபதி மெடிசனில் ரிசர்ச் வரைக்கும் போன ஆயிரக்கணக்கான, இன்னும் நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ் வேணும். அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் வேணும். அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க, இஸ்லாம் என்ன சொல்லுவதோ அப்படியே சொல்லுவாங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூமி இருக்குது பாருங்கள், இந்த பூமி பந்து, இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பச்சையிலும் மருத்துவ குணம் இல்லாத பச்சையே கிடையாதுங்கிறது ஆயுர்வேத கான்செப்ட். எந்த பச்சை, இலை, கொடி, செடி, மரங்கள் எதுவாக இருக்கட்டும், இறைவன் வந்துட்டு மருத்துவ குணம் இல்லாத எதையும் படைக்கலை, அதையே தான் இஸ்லாம் சொல்லுது. எந்த ஒரு உயிரினத்தையும் இறைவன் சொல்லி காட்டுறான், எந்த ஒரு உயிரினத்தையும் நான் சும்மா படைக்கலை, அது நண்டு, வண்டு, செடி, கொடி, மரம் எதுவாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதையுமே வேஸ்ட்டாக படைக்கலை, தக்க காரணத்தோடு படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மண்ணை படைக்கும் போதே மண்ணிலேயே மனுஷனுக்கு தேவையான அத்துணைவற்றையும் இறைவன் படைத்திருக்கிறான், இஸ்லாமிக் கான்செப்ட். அப்போ ஆயுர்வேத மருத்துவத்தில் பிஹெச்டி பண்ண வைக்கணும், ஏன்னா அது முழுமையான கான்செப்ட். ஆயுர்வேத மருத்துவம் என்பது முழுமையான ஒரு மெடிக்கல் கான்செப்ட், அதில் பிஹெச்டி பண்ண வைக்கணும். அதே மாதிரி சித்த மருத்துவம், சித்தர்கள் ஆய்வு செய்து ஆய்வு செய்து காடு காடாக மலை மலையாக ஏறி 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 அதை அந்த வேர்களையும் இலைகளையும் காய்களையும் செடிகளையும் ஆய்வு செய்து ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவம், மூத்த மருத்துவம், எல்லா மருத்துவத்துக்கும் முதன்மையான மருத்துவம் மூத்த மருத்துவம், அதில் பிஹெச்டி பண்ணப்பட்டவங்க வேணும். அதே மாதிரி சீன மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அக்குபஞ்சரில் பிஹெச்டி பண்ணவங்க வேணும். இன்னும் என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்கிறதோ, இண்டிஜினியஸ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளிலும் பிஹெச்டி முடித்த ஸ்காலர்ஸ் வேணும். இஸ்லாமிக் மெடிசன் அவ்வளோ ஈஸியாக உருவாக்கிற முடியாது. எப்படி செய்தார்களோ, இஸ்லாமிக் மெடிசனை எப்படி ஏழாம் நூற்றா எட்டாம் நூற்றாண்டிலும் ஒன்பதாம் நூற்றாண்டிலும் செய்தார்களோ, பாக்தாத்தில் வச்சு செஞ்சார்களோ, அந்த வேலையை மறுபடியும் செஞ்சால் தான் இஸ்லாமிக் மெடிசன் உருவாகி கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா கேப் வந்துட்டு 500 வருஷம் விழுந்துடுச்சு. இப்போ கான்செப்டாக இருக்குது, ஆனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்து அப்படியே மாறி போயிருக்கிறது இன்றைய உலகம். அந்த கான்செப்ட் எடுத்து இந்த டெக்னாலஜியும் சேர்த்து உருவாக்கி கொண்டுட்டு வர்றதா இருந்துச்சுன்னா எல்லா மருத்துவ துறைகளிலும் பிஹெச்டி முடித்தவங்க வேணும். அது இல்லாமல் மைக்ரோபயாலஜியில் பிஹெச்டி முடித்தவங்க வேணும், பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி முடித்தவங்க வேணும், கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி முடித்தவங்க வேணும், பயோ கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி முடித்தவங்க வேணும், நானோ சயின்ஸில் பிஹெச்டி முடித்தவங்க வேணும். இவ்வளவு பேரும் உட்கார்ந்து தான் இஸ்லாமிக் மெடிசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி கொண்டுட்டு வரணும். இஸ்லாமிய அரசு அமையும் என்றால் இன்ஷா அல்லாஹ் முதலிலே செய்யக்கூடியதாக இது இருக்கும். இஸ்லாமிய அரசு இல்லாத ஒரு சூழலில் முழுக்க முழுக்க இந்த பொறுப்பு முஸ்லீம் சமூகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் வீட்டில் வந்துட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, 10th முடிச்சுட்டு நல்ல மார்க்கு, என்ன மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, அவங்கள மேத்ஸ் பயாலஜி இல்லைன்னா பியூர் சயின்ஸ் அந்த குரூப் எடுத்து படிக்க வச்சு ஏதாவது ஒரு மருத்துவ முறை, எந்த மருத்துவ முறையை படித்தாலும் சரி, அது இறைவனுடைய அருள் நிறைந்தது. மருத்துவ கான்செப்ட் இருக்குது பாருங்கள், பணம் சம்பாதிக்கிறேங்கிற சிந்தனையில் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டோட்டல் கான்செப்டே ஃபெயிலியர் ஆகிடும், முஸ்லீம்கிற கான்செப்ட் ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு முஸ்லீம் மருத்துவர் இலவசமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். இன்றைக்கும் என்ன அப்படின்னா, தமிழகத்திலேயே சென்னையிலேயே அலோபதி மருத்துவம் படித்த பல்வேறு இன்னும் பல மதம், பிற மதத்தைச் சேர்ந்த மக்கள், முஸ்லீம்கள்லையும் சில பேர் இருக்கிறாங்க, பிற மத இந்துக்கள்லையும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இலவசமாக வைத்தியம் பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். மாயவரத்தில் இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, பத்திரிகையில் வந்த செய்தி நம்ம பார்க்குறோம், காசு வாங்காமல். இன்னும் சொல்ல போனால் இந்த முட நீக்கியல் இருக்குது பாருங்கள், எலும்பு எலும்பு உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வைத்திய முறை இருக்குது பாருங்கள், இன்னைய வரைக்கும் காசு வாங்குறது கிடையாது, கொடுக்குறத வாங்கிக்கிடுவாங்க. அதனால் மருத்துவம் அது எதனுடைய தொடர்ச்சி? வைத்தியம் பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை பாவா, அது வந்து இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு. அதில் போய் காசு பணம் சம்பாதிக்கணும் சிந்தனை இருக்குது பாருங்கள், நச்சு சிந்தனை, நஞ்சு சிந்தனை. அது அந்த சிந்தனை இன்றைக்கு அதிகம் அதிகம் புகத்தப்பட்டு
இன்கேஸ் வந்துட்டு மெரிட்டில் கிடைக்கலன்னா மெடிக்கல் காலேஜில் போய் 40 லட்சரூபா 50 லட்சரூபா டொனேஷன் கொடுத்து சீட்டு வாங்கக்கூடிய முஸ்லீம்களை நம்ம பார்க்குறோம். 40 லட்சரூபா 50 லட்சரூபா டொனேஷன் கொடுத்து சீட்டு வாங்கி ஒரு வருஷத்துக்கு 5 லட்சரூபா ஃபீஸையும் கட்டி ஆரஞ்சு 30 லட்சரூபா 80 லட்சரூபா 85 லட்சரூபா செலவு பண்ணிட்டு வரக்கூடிய பையனோ பொண்ணோ இந்த சிந்தனை வருமா? வைத்தியம் பார்க்குற மனிதனை வந்துட்டு இறைவனுடைய கலீஃபா அப்படிங்கிற சிந்தனை வருமா? அது வராது. அதனால் இந்த மாதிரியான கான்செப்ட்லேருந்து ஒதுங்கி நிற்கணும். நம்ம ஒதுங்கி இருந்து நமக்கான கடமை என்பது இஸ்லாமிக் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, எப்படி பியூஎம்எஸ் இருக்கிறதோ பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி என்று இருக்கிறதோ அதே போன்று பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, அதுதான் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். முஸ்லீம் சமூகம் அதை உருவாக்கி இந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் விதைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்ஷால் அடுத்து ஒரு 50 ஆண்டுகளிலே அதை வெற்றிகரமாக உருவாக்கி கொண்டுட்டு வர முடியும். அதற்கான முழு பொறுப்பும் முஸ்லீம் சமூகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆக்கித்தரல வேண்டும்.